ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரஞ்சனிங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிற பூச்செடி வந்து தங்க அரளி, மஞ்சள் அரளி அப்படின்னு சொல்லுவாங்க. இது பூத்து நிற்கிறத பார்க்கும்போது செம்ம சூப்பராக இருக்குங்க. பஞ்ச் பஞ்சாக கிட்டத்தட்ட ஒரு சீசன் சொல்ல முடியாது, கண்டினியூஸாக நிறைய பூ நம்மளுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் இந்த பூச்செடிகளை வீட்டு வாசலில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மை இல்லைங்க. கண்டிப்பாக இந்த பூச்செடி நம்ம வீட்டு வாசலில் வைக்கலாம். பூஜைக்கு ரொம்ப உகந்த பூங்க இது. இந்த பூவை வந்து நம்ம சாமிக்கு மாலையாக கட்டி போட முடியாது, அப்படி கட்டி போடவும் கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு பூவை அப்படியே சாமிக்கு வச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா கந்திருஷ்டிக்கு ரொம்ப நல்ல பூச்செடி இது. பூச்செடின்னு சொல்ல முடியாது, ஒரு குட்டி மரம் மாதிரி தான் அது வளரும். நல்லா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு முன்னாடி வச்சோம்னா நம்ம குழந்தைங்க இருக்கிற வீட்டிலலாம் கந்திருஷ்டி படாது. அப்புறம் கெட்ட கதிர்கள் எல்லாம் அதுவே எடுத்துக்கும், எடுத்துட்டு நல்ல நல்ல ரேஸ் நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆக்சிஜன் இந்த மரம் நம்மளுக்கு வெளியிடுது, அதனால் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு முன்னாடி இந்த மரம் இருக்கிறதுனால நம்மளுக்கு நல்ல ஐஸ்வர்யம் கிடைக்குமாங்க. நல்ல ஐஸ்வர்யம் தரக்கூடிய ஒரு மரம் இது. அதுவும் இல்லாமல் மஞ்சள் நிற பூக்கள் வந்து மனசுக்கு எப்போவுமே ஒரு நிம்மதி கொடுக்குமா. முன்காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேரோட வீட்டு வாசலில் இந்த மரம் வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் இந்த மரத்தை வீட்டில் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுனால இப்போ யாரும் வீட்டு வாசலில் வைக்கிறது கிடையாது. ஆனால் எங்கள் காலனி முழுக்க இந்த பூச்செடி இருக்குங்க. இப்போது ரீசெண்டாக வந்து இந்த வயர் மேலே படுதுன்னு சொல்லிட்டு நிறைய மரம் வெட்டினாங்க. அப்போது நிறைய மரம் வந்து வெட்டிட்டு போயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்கே பார்த்தாலும் மஞ்சள் மஞ்சள் இருக்குங்க. நிறைய பேர் தப்பாக சொல்கிறாங்கங்க, இந்த மரம் வந்து வீட்டு வாசலில் முன்னாடி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எங்கள் காலனி மொத்தம் நிறைய இந்த மரம் தான் இருக்குது. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த மரத்தில் வந்து ஒரு பால் வரும், அது வந்து கொஞ்சம் குழந்தைங்களுக்கு தோல் ஸ்கின் அலர்ஜி கொஞ்சம் லைட்டாக விஷத்தன்மை உடையாது, அதனால் அது அந்த காலத்தை சொல்லியிருந்துருக்கான் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு மரம் இருந்தால் போதும், அப்படியே அந்த விதைகள் வந்து தெரித்து ஸ்ப்ரெட் ஆகி எங்கே பார்த்தாலும் இந்த செடிகள் அப்படியே இருக்கும். மேபி அதனால் கூட இது வீட்டு வாசலில் வளர்த்த வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்துருப்பாங்க. இயற்கையாக வளர்கிற எந்த ஒரு மரத்தையும் நம்மளே வெட்டக்கூடாது, என்னோடய பாலிசி அதாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ரோஜா செடி வைக்கக்கூடாது அப்படி கூட சொல்லுவாங்க சில பேர். மெயினாக என்னென்னு யோசிச்சு பாருங்கள், நம்ம வீட்டில் குழந்தைங்க இருப்பாங்க, போய் அந்த முள் குத்திடும். அதே போல் வந்து முருங்கை மரம் வீட்டுக்கு முன்னாடி வளர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் டிவி இல்லை, ஃபோன் இல்லை, குழந்தைங்க எல்லாம் மரத்து மேலே ஏறி குதிச்சு இப்படி தான் விளையாண்டுட்ருப்பாங்க. ஸோ முருங்கை மரம் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறதுங்க, போலாக இருக்கிறது, அது மேலே ஏறினாவது போட்டு உடஞ்சி கீழே விழுந்துடும், குழந்தைங்க கீழே விழுந்துருவாங்க, அந்த ஒரு எண்ணத்தை சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்லாமே வந்து நம்ம நல்லதுக்காக சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த செடியை வந்து வீட்டில் வளர்த்ததுனால நம்மளுக்கு ரொம்ப நல்லது நடக்கும். இது ஒரு வாஸ்து செடி அப்படியும் சொல்கிறாங்க. நம்ம வீட்டு முன்னாடி இங்கே பாருங்கள் இந்த மரம் இருக்குது. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, நான் இந்த மரத்தை வைக்கவே இல்லைங்க. இங்கே இங்கே பாருங்களேன், இது ஒரு பெரிய மரமாக இருந்தது. நான் இந்த வீட்டுக்கு வந்த போசில் இது ஒரு பெரிய மரம், அந்த கம்பி வரைக்கும் இருந்தது. அதுலேருந்து சீடு தெரித்து வந்து இந்த பக்கம் எனக்கு வளர்ந்தது, நான் அப்படியே விட்டுட்டேன். இப்போது ஒரு 2 வருஷத்தில் இவங்க பெரிய மரமாகவே ஆயிட்டாங்க. நான் இதை வாஸ்து மரம் அப்படின்னு சொல்கிறேன். நிறைய பேர் என்னங்க வாஸ்து அதெல்லாம் சும்மா அப்படின்னு சில பேர் சொல்லுவீங்க. அவங்களுக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நம்ம வந்து ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரோம், இப்படி வாசலில் நின்று இந்த மஞ்சள் கலர் பூ பார்க்கும்போதே உங்கள் டென்ஷன்லாம் குறையுமா குறையாதா? கண்டிப்பாக குறையும். ஏன்னா என் ஹஸ்பண்ட் நான் நிறைய வாட்டர் வாஷ் பண்ணியிருக்கேன். அவங்க ஆஃபீஸில் வந்துட்டு வண்டி அங்கே வச்சுட்டு மதம் சாப்பிட வருவார், வண்டி அங்கே வச்சுட்டு 2 நிமிஷம் நின்று அப்படியே சுற்றி சுற்றி பார்ப்பார், பார்த்ததுக்கப்புறம் தான் உள்ளே வருவார். ஸோ ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும் நம்மளுக்கு. நம்ம வாஸ்துவ நம்பாதவங்க கண்டிப்பாக மஞ்சள் பூக்கள் நம்ம வீட்டில் வளர்த்தும் போது நம்ம மனம் ரொம்ப அமைதியாகும், மனம் ரெஃப்ரெஷ் ஆகும். அதனால் நிறைய பேர் சொல்கிறாங்க வீட்டில் வளர்த்தாதீங்கன்னு. பட் என்னோடய அட்வைஸ் கண்டிப்பாக நீங்கள் வளர்த்துங்க, சாமிக்கு போடுங்க. தங்க புஷ்பம் சொல்கிறாங்க, சாமிக்கு ரொம்ப உகந்த பூ. நம்ம என்ன நினச்சி வேணாலும் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே ஒரு நம்பிக்கை தான், நம்பிக்கையோடு என்ன பண்ணாலும் அது நல்லதே நடக்குங்க. இங்கே பாருங்களேன், ஆக்சுவலாக அது கீழே விழுந்து நிறையா இங்கே ப்ரொபகேட் ஆகிட்டுருக்கும். அங்கே இங்கே நான் காட்டுறேன் பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே நிறைய இருந்ததுங்க. நான் அதை பிடிங்கி பிடிங்கி போட்டுட்டேன், இல்லைனா அது ரொம்ப ஹார்டான வேருங்க அது, அதனால் ரொம்ப டக்குன்னு மண்ணில் பிடிச்சிரும் அது.
ப்ரொபகேஷன் தான் அவ்வளோ ஈஸி. சீடு உங்களுக்கு கிடச்சா போட்டால் போதும், இல்லைனா எங்கேயாவது ரோட்டில் வந்து இந்த செடி வளர்ந்து நிற்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் நர்சரியில் 20 ரூபீஸ்னு விற்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வீட்டு வாசலில் நம்ம தங்க அரளியை நீங்கள் வளர்த்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சதாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் டாடா, பாய் பாய்.